மாணவ மனைவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இப்போ வரைக்கும் ஹோட்டல் எக்ஸாம் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணலை, இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையுமே ஹோட்டல் எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டுட்ருக்காங்க. குறிப்பாக புதிய தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை வளாகத்துடைய ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. தந்தி டிவியில் குறிப்பாக ஒரு சர்க்குலர் மாதிரி அது தெரியுது, அந்த சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. பாலிமர் நியூஸில் வழக்கம் போல் எந்த ஒரு பையன் ஃபோட்டோவும் போடாமல் பொண்ணுங்க ஃபோட்டோ மட்டும் போட்டு நியூஸ் போட்டிருக்காங்க. சரி, ஃபைன், ஓகே. ஆக்சுவலாக இவங்க மூணு பேரும் போட்டது இருக்குல்ல, இந்த நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் அனௌன்ஸ் பண்ணது. பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு பள்ளிக்கல்வித்துறை இருக்குல்ல, அவங்க பள்ளிக்கல்வித்துறை அவங்க யூனியனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக அனௌன்ஸ் பண்ணது. சரிங்களா, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி கவர்மெண்ட் இருக்குது, தமிழ்நாடு ஒரு தனி ஸ்டேட், அதுவே பாண்டிச்சேரி அதுக்குன்னு ஒரு தனி கவர்மெண்ட் இருக்குது, அது ஒரு தனி யூனியன் டெரிட்டரி. கரெக்டாக, என்ன தான் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சிலபஸ் ஃபாலோ பண்ணாலும் கூட ஹோட்டலி ஹாஃபிலி ரிவிஷன் எக்ஸாம் எல்லாமே நமக்கு தனியாகவும் அவங்களுக்கு தனியாகவும் தான் நடக்கும். தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்ஸுக்கு காமனாக ஒரு ஹோட்டலி நடக்கும், அதுவே பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி காரைக்கால் சேர்த்து ஒரு ஹோட்டலி நடக்கும். அவங்களுக்கு தனியாக தான் தனி டேட்டு தனி க்வெஷ்சன் பேப்பர் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வைப்பாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு இன்ன வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. ஸோ அப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பெரிய அளவில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் தான் மாற்றங்கள் வந்து இருக்கும். சரிங்களா, அதுதான் பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே அன்பில் மகேஷ் சொல்லியிருந்தார் 23rd தான் 11th அண்ட் 12th ஹோட்டலி ஆரம்பிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக நமக்கு 23rd தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்து 22nd டைம் டேபிளே போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் அவங்க வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஆர்டர் வைஸாக போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மேபி அந்த ஆர்டர் மாறி வரலாம். கண்டிப்பாக கொஷின் நமக்கு வேறு அவங்களுக்கு வேறு தான். நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை நம்ம கீழே இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு தனியாக ஒரு கொஷின் எடுப்பாங்க. பாண்டிச்சேரி பள்ளிக்கல்வித்துறை அவங்க யூனியனில் இருக்கக்கூடிய இதுக்கு தனியாக எடுப்பாங்க. ஸோ இதுதான் விஷயம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரியா, நானும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலாம் இல்லை, டேட் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். எப்படி இருந்தாலும் நமக்கும் அவங்களுக்கும் செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் தான் நடக்க போகுது. பட் எக்ஸாக்டான டேட் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபேக்குன்னு நான் சொல்கிறேன். இது எல்லாமே பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு தனியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கவர்மெண்ட் சொல்கிறதா நமக்கு இல்லையா, இந்த டேட்லேயே எக்ஸாக்டாக இதுதான் நடக்குங்கிறதுல எந்த நிச்சயமும் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி தான் இருக்கும், கொஞ்சம் மாறும். ஸோ அதனால் நம்ம இது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஃபேக் நியூஸை நம்பாதீங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, எல்லாமே ஒரே டைம் லைனில் தான் நடக்க போகுது செப்டம்பர் லாஸ்ட் வீக். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. தட்ஸ் இட், தேங்க்யூ.